மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல் நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலை. திண்டிவனம் சிப்காட் வளாகத்தில் நவீன வசதிகளுடன் அமைக்கப்படவுள்ள மருந்து பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டு விழாவில் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கத்தின் நிதி திட்டங்கள் குறித்த காணொலியினை பார்வையிடுமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். தமிழ்நாடு அரசின் பட்டியல் இனத்தவர் பழங்குடியினர் புத்தொழில் நிதி திட்டம் மூலமாக பயன்பெற தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கத்தின் வாயிலாக விண்ணப்பிக்கப்படும் தொழில் திட்டங்கள் முறையாக தேர்வு செய்யப்பட்டு தொடர்ந்து பங்கு முதலீடுகள் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இரண்டாம் கட்டமாக ஜிம்ஸ் பிரைவேட் லிமிடெட், ஷார்ட் ஃபன்லி, ஸ்பிரிண்ட் சிக்ஸ், இந்தியா ஸ்பீக்ஸ், டிஸ்ட்ராக்டம் சொல்யூஷன்ஸ், டாக்ஸ் கிரீன்ஃபியல் பிரைவேட் லிமிடெட், நம்சந்தை கோத்தகிரி டிரைபல் பிரைவேட் லிமிடெட், சோழகர் டிரைபல் கிரியேஷன்ஸ் ஆகிய எட்டு நிறுவனங்களுக்கு மொத்தம் 9.75 கோடி ரூபாய் பங்கு முதலீடாக வழங்கப்பட உள்ளது. மற்றும் தொடக்க நிலை புத்தொழில் நிறுவனங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இடைநிதியாக வழங்கப்படும் டாக்ஸர் திட்டத்தின் 4வது பதிப்பில் தேர்வு செய்யப்பட்ட 25 நிறுவனங்களுக்கு முதல் தவணையாக தலா 5 லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம். திண்டிவனம் சிப்காட் வளாகத்தில் நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட உள்ள மருந்து பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டும் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் காணொலி வாயிலாக பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார். விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இந்த மருந்து பூங்கா குறித்த விவரங்கள் என்ன? 111 ஏக்கர் பரப்பளவில் 155 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள மருந்து பூங்காவுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டிருக்காங்க. இதன் மூலமாக பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க மையம், இந்த ஸ்டார்ட் அப் சொல்லுவாங்க, அந்த நிறுவனங்களுக்கு வந்து பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினர் புத்தொழில் நிதி திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட 8 நிறுவனங்களுக்கு மொத்தம் 9.75 கோடி ரூபாய் பங்கு முதலீடு செய்வதற்கான ஒப்புதல் ஆணைகளையும் தமிழ்நாடு புத்தொழில் ஆதார நிதி திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 நிறுவனங்களுக்கு முதல் தவணையாக நிதியாக தலா 5 லட்சம் ரூபாய் வீதம் 1.25 கோடி ரூபாய் நிதி வழங்குவதற்கான ஒப்புதல் ஆணைகளையும் முதலமைச்சர் வழங்கியிருக்காங்க. இதுல வந்து MSME மினிஸ்டர் தாமு அன்பரசன், அதே போல இந்த துறை செயலாளர் அருண்ராய், IAS உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்றிருக்காங்க. இது திண்டிவனம் போன்ற பகுதிகளில் வந்து ஒரு பின்தங்கிய பகுதி, அந்த பகுதியில இது போன்ற ஒரு மருந்து பூங்கா, பல்வேறு மருந்துகளை உற்பத்தி செய்யக்கூடிய இந்த பார்மசிட்டிக்கல் நிறுவனம் வருவதன் மூலமாக இந்த பார்மசி படித்தவர்கள், அதே போல BSc கெமிஸ்ட்ரி படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. ரமேஷ் சண்முகநாதன், நம்சந்தை கோத்தகிரி டிரைபல் பிரைவேட் லிமிடெட். மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல் நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலை.